ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் தலைந்தன பாணி. சென்னைக்கு யோகா சிஸ்டமில் என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம போன பதிவில் பார்க்கும்பொழுது எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சிகள்னால தோன்றிய தோற்றம் தான், இந்த உலகம் அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே போன பதிவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக போகலாம். ராமர் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டே இருக்கார். ஸோ அதை எல்லாத்தையுமே இந்த பார்க்கலாம். வசிஷ்டர் வந்து பல உலகங்கள், அதாவது மல்டிவர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து மார்வல் காமிக்ஸில் மட்டும் வர்றதில்லை. ஸோ நம்மளுடைய பெரியவங்க இதுக்கு முன்னதாகவே பேசியிருக்காங்க. இது வந்து நிஜமான ஒரு உலகம், அவ்வளோ பெரிய இதில் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. இந்த மென் அண்ட் பிளாக் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பூனைக்கு ஒரு டாலர் கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு யூனிவர்ஸே இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் நம்மளுடைய பெரியவங்க அந்த காலத்துலேயே பேசி வச்சுருக்காங்க. ஒரு ஒரு அணுவுக்குள்ளேயும் ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்த்துட்டே வரலாம், ரைட். சரி, இப்போ நம்ம பார்த்த விஷயம், இதாவது இதுக்கு முன்னதாக பார்த்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்பொழுது, எல்லாமே நம்மளுடைய கற்பனை தான் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நிறைய பேர்த்தினால அதை ஒத்துக்க முடியாது. அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், கனவுல கண்ட காட்சி கனவுல கண்டது, அது அதுக்கு அது வரைக்கும் தான் அது நிதர்சனம். நிஜத்தில் பார்க்கும்பொழுது இதுதான் நமக்கு வந்து உண்மையாக இருக்கக்கூடியது. கனவுல இருந்தது வந்து நிஜத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கண்ணால் நான் பார்த்து தொட்டு உணர்றேன்ல, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் உண்மை, கனவுல பார்த்தது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கோட்பாடை சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. இது வந்து வசிஷ்டர் என்ன சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு மூடத்தனமான ஒரு கொள்கை அப்படிங்கிறார். காரணம் என்ன அப்படிங்கும்பொழுது, ஒரு ஊரை சேர்ந்தவன் வேற ஒரு ஊரில் போய் இறந்துடுறான். அவனுடைய அந்த ஆத்மாவை வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களும் இந்த அவர் அந்த ஆளினுடைய பந்துக்கள், சொந்த பந்தங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் அந்த ஆன்மாவை அவர்கள் பார்த்ததாக நிறைய சான்றுகள் வந்து ஆதி காலத்திலிருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய புராணங்கள்லையும் நம்மளுடைய ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாகவும், நரகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதாகவும், வேறு அண்டங்கள்லாம் இருக்கிறதாகவும், வேறு உலகங்கள் இருக்கிறதாகவும், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறதாக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இது எதையுமே நம்ம நேரில் பார்த்ததில்லை, ஆனால் பார்த்ததாக அவர்கள் எல்லாருமே சொல்லி எழுதியும் வைத்து போயிருக்கிறாங்க. அப்போது கனவுல பார்த்தது உண்மை இல்லை, நிஜத்தில் எல்லாம் என் கண்ணு முன்னாடி பார்க்குறதா உண்மைன்னு சொன்னால், நம்மளுடைய எல்லா புராணங்களும் எல்லா இதிகாசங்களும் அத்தனை செயல்பாடுகளும் உண்மையில் இருந்து பார்த்தவர்கள் சொல்லிய சொல்லும் அத்தனையும் பொய்யாயிரும். ஆனால் இது பொய்யா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏன்னா உணர்ந்தவர்களுக்கு தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லி. அப்போது பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்தே, அவரவர்னுடைய எண்ணத்தை பொறுத்து, அவரவர்னுடைய உணர்ச்சிகளை பொறுத்து, அவரவருக்கு எது தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த உலகமானது எப்படி யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவரவர் எந்த மனோநிலையில் இருந்து என்ன உணர்ச்சியின் பாவனையினால் அந்த விஷயத்தை பார்க்கிறார்களோ அதன் போலவே அது தெரியும். இந்த உலகம் அழியக்கூடியது அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் ஒரு காலத்திலும் அழிஞ்ச மாதிரியே இல்லை. பெரிய அழிவு ஏதோ வருது, ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி அது நார்மலாக இதாகிட்டே இருக்குது. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எப்படி பார்க்குறோமோ அது பார்க்குறது பார்க்குற மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உண்மையிலுமே அழிவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய உடல் மட்டும்தான். ஒரு ஒரு தலைமுறை போகுது, அடுத்த தலைமுறை வருது, அது பார்க்கறக்கு அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்குது. மித்தபடி வேறு எந்த விதமான ஒரு பெரிய ஒரு மாறுபாடு வந்த மாதிரி இல்லை. அப்போ அழிந்தது மறுபடியும் தோன்றுவதற்கு சாத்தியமே இல்லை, அதுவும் அழிந்ததற்கு ஏற்றார் போலவே தோன்றுவதற்கு சாத்தியம் இல்லை, அதை அழிஞ்சு வச்சேன். அப்போ உண்மையிலுமே இந்த இடத்துல உலகம் அழிவது அப்படின்னு சொல்லக்கூடியது நிதர்சனமான இந்த உலகம் அழிவது அப்படிங்கிறது கிடையாது. அவரவருக்குள்ள இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டம், அந்த ஒரு நோக்கம் அழிவது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல அழிவு அப்படிங்கிறது. உண்மையிலுமே நம்ம அறிவினுடைய ஒளியினால தான் இந்த விஷயங்கள் பார்ப்பதும் உணர்வதுமாக இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய வாசனைகள், பிடிப்பு, பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு பாருங்க, இது உணர்வுகளோடு சேரும் பொழுது இந்த உலகம் நிதர்சனமாக இருக்கிறது. இந்த வாசனைகளும் இந்த பந்தங்களும் நீங்கும் பொழுது இந்த உலகம் பொய்யான ஒரு மாயத்தோற்றம் போலவும் ஒரு கனவு போலவும் ஆகிறது. இந்த உலகம் நிதர்சனம், உண்மைன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த பிறப்பிறப்பான சுழற்சியிலிருந்து அஞ்ஞானிகளாக இருந்து வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு கனவோடு இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் தான், என்னுடைய காட்சி பாவனைகள் தானே அன்றி இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதை உணர்ந்தவர்கள் ஞான நிலை அடைந்து அவர்களே பிறவ நிலை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இந்த முன்ன சொன்ன அந்த ஒரு கதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, வசிஷ்டர் என்ன சொல்கிறாரு, அந்த முந்தின கதையில் பார்த்தோம் இல்லையா, அந்த பிரம்மா வந்து அந்த நிர்வாண பதவி அப்படிங்கிறது அடைஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த நிலைப்பாட்டுக்கு வந்தோடனே அந்த இடத்துல எதுவுமே இல்லாமல் போகுது. அப்போது வானத்தில் பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு உருவம், எவ்வளோ பெரிய உருவம் அப்படின்னு சொன்னால், ஒரு அணுவுக்கு கூட இடம் கொடுக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ பெரிய உலகம், அவ்வளோ ஒரு உருவம், மூன்று உலகங்களையும் அப்படியே சேர்த்திருக்கார் போல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உருவம் வந்து வானத்தில் தோன்றுறது. இது வந்து ஒரு ஆண் உருவம், சிவ தோற்றம் அப்படிங்கிறத சொல்கிறது. அது வந்து அப்படியே நர்த்தனம் ஆடுது அப்படின்னு நாட்டி மாடிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல பயங்கரமாக.
அப்போது வசிஷ்டர் பார்க்குறாரு, இது யாருடா, அது திடீர்னு இப்படி ஒரு உருவம் ஒன்று வானில் தோண்டி ஆடிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி, இது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது, இந்த முன் சென்ற அந்த ஞானியர்கள், நான் என்ற அந்த ஒரு அகம்பாவத்தவர்கள் வந்து விட்டு போனார்கள் பாருங்க. அந்த அகம்பாவத்தினுடைய தோற்றமே அந்த மிகப்பெரிய அந்த ஒரு சிவ தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தாற் போல, சில நேரத்திற்கு அடுத்தாற் போல பார்த்தோம்னா, அதே போல மூன்று உலகங்களையும் அப்படியே வியாபிச்சிருக்கிற மாதிரி ஒரு அணுவுக்கு கூட ஒரு இடம் கொடுக்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உருவம் ஒன்று, பெண் ரூபம் ஒன்று தோன்றுறது. அந்த பெண் ரூபம் மிகுந்த ஒரு கருமையான ஒரு நிறத்தோடவும் ஒரு கோரமான ஒரு காட்சியோடவும் இருக்கக்கூடியதற்கு ஏற்றாற் போல, இந்த பிரளய காலம் வரும்பொழுது எப்படி நம்ம பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஒரு நாட்டியம் ஆடி ஒரு கோரமான ஒரு காட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அந்த தோற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பைரவி தோற்றம் அப்படின்னு சொல்கிறாரு வசிஷ்டர். அப்போ இதில் இந்த ரெண்டும் என்ன, சிவ தோற்றம் ஒன்றும் பைரவி தோற்றம் ஒன்றும் பார்த்தோமே, அப்போ இந்த சிவ தோற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இது வேறு ஒன்றும் இல்லை, நான் என்ற அந்த ஒரு தன்மை, நான் என்ற ஒரு அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். இந்த நான் என்ற ஒரு அகங்காரம் தான் இந்த உலகம் இருக்குன்னு சொல்கிறதும், இந்த உலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ நான் என்ற அந்த ஒரு தன்மை இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறதோ அதற்கு ஏற்றாறு போலவே அதற்கு வந்து முழுக்க முழுக்க தெரியும். நெருப்புனா சுடும், கரும்புனா இனிக்கும், புளினா இது அந்த உவர்வு தானே, அது என்ன இந்த டேமரன் புளியினுடைய தன்மை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ மறந்துட்டேன். ஸோ அதற்கு ஏற்றாறு போல இது இப்படி இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை, காற்றுனா அசையும், நீர்னா குளிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா. இந்த தன்மைகள் அது அதுவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை எதனால் உருவாவது அப்படின்னு கேட்டோம்னா, நான் என்ற அந்த ஒரு அகம்பாவத்தினால தான். இது எங்கே தோன்றுச்சு, ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த இடத்துல தோன்றிய அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு தோற்றமே இன்றளவும் அப்படியே முழுக்க முழுக்க நிலைப்பட்டு நின்றுட்டு இருக்கு. இந்த ஒரு தோற்றம் தான் தேவர்கள் இருப்பதாகவும் அசுரர்கள் இருப்பதாகவும் பஞ்சபூதங்கள் இருப்பதாகவும் இந்த தாவரங்களும் மிருகங்களும் மனிதர்களும் இந்த அண்ட சராசரமும் இந்த உலகமும் எல்லாம் இருப்பதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு கற்பனை அப்படிங்கிறத அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. வாஸ்தவத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உண்மையிலுமே எதுவுமே கிடையாது, இது எல்லாம் ஒரு கற்பனை தோற்றங்கள். எதனால் ஏற்படக்கூடியது, அவரவருக்கு ஏற்படக்கூடிய நான் என்ற அந்த ஒரு எண்ணத்தால் தோன்றக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் தான். உண்மையிலுமே இந்த இடத்துல அமைதியாகவும் சாந்தமாகவும் ஒரே நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இந்த இடத்துல இல்லை. அவரவருடைய தோற்றங்களும் காட்சிகளுக்கு ஏற்றாற் போல, அதாவது பந்தங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த தோற்றங்கள் அவர்கள் பாவிக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல அந்த தோற்றங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த உணர்வுகள், அந்த சேதனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை நீக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதெல்லாமே வெறும் ஒரு கற்பனையாகவும் வெறும் ஒரு காட்சி தோற்றங்களாகவே இருக்கும். அதே போல் அடுத்தது இருக்கக்கூடிய அந்த ஒரு பைரவியினுடைய இது, அதாவது சிவபெருமானுடைய ஒரு நிழல் அப்படின்னு சொல்லக்கூடியது பைரவியினுடைய நிழல். இது என்ன, முழுக்க முழுக்க அப்படியே அந்த நர்த்தனமாடி அந்த இடத்துல ஒரு பிரளய காலம், ஒரு அழிவுக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 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 பைரவியினுடைய அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு ஏற்படக்கூடிய இந்த உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உணர்வுகள் எப்படி உணரப்படுது, ஒரு செயல் செய்வதனால தான் உணர்வுகள் அப்படிங்கிறத உணர முடியும். எந்த செயலும் செய்யாமல் சும்மா உட்காந்துருந்தோம்னா நமக்கு எந்த விதமான உணர்வுகளும் ஏற்பட போடுவதில்லை. அப்போ உணர்வுகளை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னாலே நம்மக்கிட்ட செயல் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட்டே தீர வேண்டும், அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய உணர்வுகளை நம்ம உணர்றோம், அதற்கு ஏற்றாற் போலவே இந்த உலகங்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போது விசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உருவங்களில் நிதர்சனமாக உண்மையிலுமே அந்த இடத்துல ஒரு சிவரூபமோ ஒரு பைரவி ரூபமோ ஆடிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் இல்லை, நம்ம வந்து ஒரு ஆன்ம நிலையில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு. இது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி உருவங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. மேலுமே அந்த மாதிரி சிவன் ஆடுலாம் அங்கே இடத்துல பைரவியும் ஆடலை, மனதனுடைய வெளிப்பாடு அவ்வளோதான். அப்போது கொஞ்ச நேரத்தில் அப்படியே மனம் ஆனது அப்படியே அமைதியாகி பேசாமல் அப்படியே அடங்கி ஒடுங்கி இருக்கும் பொழுது இந்த அழிவுன்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கும். நம்ம ஃப்யூச்சரை பார்த்து பயந்துக்கிட்டு தானே நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து, அந்த அதை பற்றி யோசனையே இல்லாமல் பேசாமல் அமைதியாக உட்காரும் பொழுது இந்த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உண்டான எண்ணமே இருக்காது. அப்போ அந்த இடத்துல அந்த அழிவு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியாது, ஒன்று நடக்கும்னு, ஆனால் அதை பற்றி எனக்கு கவனமே இல்லை. அந்த இடத்துல நான் சாக போகிறேன், இந்த உடல் அழிங்கிறது எனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு நான் ஏன் அதை பற்றி மேலே ஃபோக்கஸ் பண்ணோம், அப்போ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறதுனா ஒன்று ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ என்னுடைய நிலை என்ன,
அழிவற்ற அந்த ஒரு தன்மையான அந்த பிரம்மத்திற்கு போகிறது தானே, அழியக்கூடிய இந்த உடல் மேலே எனக்கு எந்த விதமான பற்றும் இருக்காது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஆத்ம நிலையிலோடு அப்படி பேசாமல் அந்த ஆத்மத்தை மனசில் நினச்சிட்டு அப்படி உட்காரும் பொழுது அந்த பைரவியினுடைய தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக மலை போல் இருந்த அந்த பைரவி தோற்றம் அப்படியே சுருங்கி 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 ஒரு கட்டத்தில் அணுவை காட்டும் சிறிதாக போய் உருவமே தெரியாத அளவுக்கு அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்படின்னா என்ன, இவர்களுடைய அந்த ஒரு என்ன மாறுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல எதுவுமே நடக்காமல் பேசாமல் அமைதியாயிடுச்சு. அந்த சிவ தோற்றத்திற்குள்ளாக அந்த பைரவியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அமைதியாயிடுச்சு. இந்த சிவ தோற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, நான் என்ற அந்த ஒரு தன்மை. இந்த ஒரு நான் என்ற ஒரு தன்மையினால தான் எல்லா விஷயங்களும் ஆகுது. அப்போது இந்த பைரவியினுடைய தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சு அப்படியே பேசாமல் அமைதியாக வருது. ஒரே நிலைப்பாடோடு இருக்க அந்த பிரம்மத்தை யோசிக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால அப்போ அழிவுங்கிற மேலே கவனம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ற ஒரு தன்மை இருக்கும்பொழுது தான் செயல் நடக்கும். அழிவுங்கிறது மேலே இருக்கக்கூடிய கவனம் எங்கிட்ட இல்லை, செயல் எங்கிட்ட இல்லை, செயல் இல்லைங்கும் பொழுது நான் என்ற ஒரு தன்மைக்கு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பைரவியினுடைய தோற்றம் சுருங்கினார் போல அந்த சிவ தோற்றம் அப்படியே சுருங்கி 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 கடைசியில் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல எந்த விதமான இந்த அழியக்கூடிய விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த பிடிப்பும் பற்றும் உணர்ச்சிகளும் நம்மகிட்ட இல்லை, இது இல்லாததுனால நான் என்ற அந்த ஒரு தன்மையும் என்கிட்ட இல்லை. அப்போ இந்த இரண்டு தன்மையும் இல்லாத ஒரு இடம் எப்படி இருந்ததுன்னா சாஸ்வதமான அமைதியான ஒரு தன்மையில் தான் இருக்குது. அது எந்த விதமான விளக்கத்திற்கும் சொல்ல முடியாமல் அது பாட்டு பெசாமல் அப்படி இருக்குது. பெசாமல் இருக்குனால லிட்டலாக பெசாமல் அப்படியே அமைதியாக இருக்குது. இதில் எந்த விதமான ஒரு மாறுபாடான ஒரு தன்மையும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு உண்மையிலையுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஞானியர்கள் உணரக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் சொல்கிறார். அடுத்து ராமர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி அழிவுகள் அதாவது பிரளயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, இந்த பிரளயம் ஒன்று அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது இந்த உலகம் மறுபடியும் எப்படி திருப்பியும் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கேட்குறார் ராமர். வசிஷ்டர் முன்னாடியே சொன்னார் பிரளயம் அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே இந்த உலகம் அழியறது இல்லை. பட் ராமர் ஒரு வாரம் மறுபடியும் கேட்குறார், இந்த பிரளயம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது மறுபடியும் இந்த உலகம் ஜெகத் அப்படிங்கிறது எப்படி திருப்பி உருவாகுது அப்படின்னு ஒன்று வசிஷ்டர் சொல்கிறார். ஆக்கம் அழிவு அதாவது உற்பத்தி பிரளயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டுமே வாஸ்தவத்தில் நம்ம நடக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது கிடையாது. அவரவர்களுடைய மனோ வேறுபாடு தான் இந்த பிரளயம் உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே அவரவர்களுடைய மனோ வேறுபாடு தான். நான் இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா இது இருக்குது அவ்வளோதான். புருஷன் பிராகிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது, புருஷன் அப்படின்னு சொன்னால் அந்த சிவதத்துவம், பிராகிருதி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் அந்த பைரவியினுடைய தத்துவம். அப்போது புருஷன் எப்படியோ அதற்கு ஏற்றாற் போலவே பிராகிருதி அப்படிங்கிறது இருக்கும், கணவன் எப்படியோ அதற்கு போலவே மனைவி இருப்பான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இதற்கு உண்டான அர்த்தம் தான். அப்போ புருஷனானது நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை, புருஷன்னா ஆம்பளைன்னு நினச்சக்கூடாது, இது பொண்ணுக்கும் பொருந்தும், நான் என்ற அந்த ஒரு தன்மை அப்படி எடுத்துங்க. அப்போ இந்த புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராகிருதினே இயற்கை சரிங்களா. அப்போது புருஷனை போலவே பொண்டாட்டி, புருஷனை போலவே பிராகிருதி, புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் என்ற ஒரு நிலை எப்படி யோசிக்கிறதோ அதற்கு ஏற்றாறு போலவே இந்த பிராகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இயற்கை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு பச்சை பசையில் இருந்தால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு பாலைவனத்தில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு கடல் பக்கத்தில் இருந்தாலே பிடிக்கும். அவங்களுக்கு எங்கே இருந்ததோ அவரவர்களுக்கு ஏற்றாறு போலவே அந்தந்த இடம் பிடிக்கும். எனக்கு ஏற்றாறு போலவே அந்த இடத்தையும் நான் இதற்கு ஏற்றாறு போலவே அமைச்சு வச்சுக்குவேன். எனக்கு எப்படி பிடிச்சதோ இந்த உலகம் அப்படி தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த உலகமே பிடிக்காது, என்ன பண்ணுறது, ஒரு சிலருக்கு இந்த இடத்த விட்டு அவங்களுக்கு போகவே முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது. அவரவருக்கு ஏற்றாறு போல இருக்கக்கூடிய தன்மைப்படியே இந்த உலகம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அது அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இது அழிவதும் கிடையாது, இது உருவாகவும் கிடையாது, இது எல்லாமே நம்மளுடைய மனோ வேறுபாடு தானே தவிர மித்தபடி வேற எந்த விதமான விஷயமும் இந்த இடத்துல கிடையாது. யார் ஒருவன் ஆத்மத்தில் ஐக்கியமாகிறானோ அதாவது அவனுடைய அந்த சுய நிலைப்பாட்டிற்கு வந்து அவன் வந்து திருப்பியும் அந்த பழைய நிலைமைக்கு போகிறானோ அவனுக்கு இந்த உலகமே இருக்குன்னே அவனுக்கு வந்து தெரியாது. அப்புறம் அங்கே எங்கே ஆக்கம் இருக்கு, அழிவு இருக்கு இல்லையா, அங்கே உற்பத்தி பிரளயம்னு சொல்வதற்குண்டான ஒரு இடமே இல்லையே. இந்த உற்பத்தி பிரளயம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த உலகத்தின் மேலே அதாவது இந்த பூத உடலோடு இந்த தூளமான ஒரு விஷயத்தின் மேலே அதிகப்படியான பற்று கொண்டு இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கக்கூடியவனுக்கு இந்த உலகம் அழிந்து தோன்றுவது போல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே கடந்து போய் அந்த ஆத்மத்தன்மையோடு அந்த பிரம்ம நிலையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கே ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை. ஏன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியது தான். இங்கே இந்த பிரம்மஸ்வரூபம் ஒரு காலத்திலும் எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாதது, எல்லாம் ஒரே தன்மையோடு இருக்கக்கூடியது. பார்வையினுடைய ஒரு வேறுபாட்டினால தான் இதெல்லாம் வித்தியாசமாக நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு ஆத்ம நிலைக்கு அடையும் பொழுது இதெல்லாம் சமமாக தெரியும் பொழுது உண்மையில் இந்த உலகம் ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை, இதெல்லாம் அவரவர்களுடைய கற்பனை தான் அப்படிங்கிறாரு வசிஷ்டர். சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி சொல்கிறார் பாருங்கள். இப்படி தோன்றின இந்த இவ்வளோ விஷயத்தையும் பார்த்தேன்னு சொன்னார் இல்லையா, இந்த சிவன் ஆடுனது, இதெல்லாம் ஆடுனது, இந்த பெரிய அண்ட சராசரம்,
தேவர்களும் பஞ்சபூதங்கள் எல்லாம் அப்படியே சுருங்கி போனதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னார்ல, இது எல்லாத்தையும் பார்த்தது எதில் அப்படின்னு கேட்டால், அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு சிலைக்குள்ளே தான் இத்தனை விஷயத்தையும் பார்க்குறாரு. இத்தனை நிகழ்வு நடந்தது ஒரு சின்ன சிலைக்குள்ளே தான் பார்க்குறாரு. அப்போ இந்த சிலைக்குள்ளே தான் இது நடந்திருக்குமா, வேற எங்கேயும் இது நடக்காதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தன் உடலை அவர் தன் மேலே பார்க்குறாரு, சூக்கும் உடலாக தான் இருக்கார், தன் மேலே பார்க்குறார். தனக்குள்ளாகவும் இத்தனை நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டே இருக்கு, தனக்குள்ளாகவும் அண்ட சராசரங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அப்போ இதற்குள்ளே தான் நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மலையை பார்க்குறாரு. அந்த மலைக்குள்ளேயும் இந்த மாதிரி அண்ட சராசரங்கள் இருக்குது. ஒரு சின்ன பாறையை பார்க்குறாரு, அந்த பார்வைக்குள்ளேயும் அண்ட சராசரங்கள் இருக்குது பாறைக்குள்ளேயும். அப்போது இதுக்குள்ளெல்லாம் இருக்கா, அப்போ வேறு எதுக்குள்ளெல்லாம் இருக்குன்னு சொல்லி நல்ல கவனத்தை ஒருநிலைப்படுத்தி ஒரு அணுவுக்குள்ளே பார்க்குறார். அந்த ஒரு அணுவுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது கணக்கற்ற அணுக்கூற்றுகள் இங்கே இருக்குது, ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, கணக்கற்ற அணுக்கள் இங்கே இருக்குது. அத்தனை அணுக்குழுக்குள்ளேயும் அவ்வளவு பிரம்மாண்டங்கள் இந்த இடத்துல உள்ளே இருக்குது, பிரபஞ்சங்கள் இந்த இடத்துக்குள்ளே அத்தனை இருக்குது. அப்போ எவ்வளவு பிரம்மாண்டம், எவ்வளவு பிரபஞ்சங்கள் இந்த விஷயத்துக்குள்ளே ஒரு ஒரு அணுவுக்குள்ளேயும் அதனால் இருக்க முடியும். அப்போ இது எல்லாமே எதை பொறுத்தது, நான் அதுக்குள்ளே இருக்கிறதா பார்த்ததுனால என்னுடைய கற்பனை சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது. இப்போ நான் அது இல்லைன்னு நினச்சா அது இங்கே இல்லை, எல்லாமே பிரம்மத்தினுடையது. பிரம்மத்துக்குள்ளே இருந்து தான் அணு வெளியே வந்தது. பிரம்மம் சாந்தமான நிலையில் இருக்கிறது, அப்போ அணுவும் சாந்தமாக தானே இருக்கணும், அப்போ அணு சாந்தமாக இருக்கும். இல்லை இல்லை, அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் பார்த்தேன்னு சொன்னால் அந்த இடத்துலலாம் இருக்கும். ஒரு ஒரு அணுவுக்குள்ளேயும் பிரம்மத்தையும் பார்க்க முடியும், ஒரு ஒரு அணுவுக்குள்ளேயும் நீங்கள் சிருஷ்டிங்கிறதையும் அழிவுங்கிறதையும் உங்களால் பார்க்க முடியும். இப்படி பார்க்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு சில பிரம்மாண்டங்கள் வந்து ஒன்று ஒன்றுக்கும் லேசாக மாறி இல்லைனா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள் பார்க்குறாராம். ஒரு சிலது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததை பார்த்தாராம். ஒரு சிலது வந்து பயங்கரமாக ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் பயங்கரமாக வித்தியாசமாக இருந்ததெல்லாம் பார்த்தாராம். ஒரு சிலது புதுசாக உருவானதும் ஒரு சிலம் வெகுகாலம் புராண காலத்தில் உருவானதாகவும் ஒரு சிலர் நடுத்தரமான ஒரு தன்மை கொண்டதாக இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள்லாம் பார்த்தாராம். ஒரு சில பிரம்மாண்டங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு, கல்லாக இருந்ததா, நீராக இருந்ததா, வெறும் ஆகாயமாக இருந்ததா, காடாகவும் மலையாகவும் பறவைகளாகவும் மிருகங்களாகவும் மனிதர்களாகலாம் வந்து இருந்ததான். ஒரு பிரம்மாண்டத்தில் பார்த்தோம்னா பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் பார்த்தாராம். இன்னொரு பிரம்மாண்டத்தில் பார்த்தோம்னா ராமன் ராவணனால் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறதெல்லாமே பார்த்தாராம். அப்போது இந்த புலப்பட்ட இந்த உலகங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பாவனையினால் தோன்றினது தான், நான் அதை அப்படி பார்க்கிறேங்கிற அந்த ஒரு விருப்பத்தினால்தான் எனக்கு அந்த மாறுபாடான தோற்றங்கள்லாம் இருக்குது. இந்த மாறுபாடான தோற்றம் ஒரு ஞானிக்கு ஏற்படுவது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாறுபாடான தோற்றம் ஒரு ஞானிக்கு ஏற்படுவது கிடையாது. இதெல்லாம் வாஸ்தவத்தில் பார்க்கும்பொழுது வெறும் ஒரு பாவனைகள் தான். நான் அதை அப்படி பார்க்கணும்னு நினச்சேன்னா அதை அப்படி தெரியும், நான் மாறுபட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு மாறுபட்டு தெரியும். குண்டு வைக்கிறவனுக்கு குண்டு வைக்கிறது நியாயம், அதை பாதுகாக்க ஓடுறவனுக்கு அவன் அந்த குண்டு வைக்கிறது அநியாயம். குண்டு வைக்கிறதுங்கிறது ஒரே நிகழ்வு தான், வைப்பனவனுக்கு அது சரியாக தெரியுது, பாதுகாக்க ஓடுறவனுக்கு அது தப்பாக தெரியுது. அப்போ அதாவது ஒரு நிகழ்வுங்கிறது ஒன்று தான், விஷயங்கிறது ஒன்று தான், பார்க்கக்கூடிய கோணம் எப்படியோ அதற்கேற்றாற் போல் அந்த நிகழ்வு அப்படிங்கிறது மாறுபடுது. அதே போல் இந்த உலகம் இப்படி தான், ராவணன் நல்லவன் சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு, ராவணன் கெட்டவன் சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. சேம் கம்ஸ் டு ராமர், ராமர் நல்லவன் சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு, ராமர் கெட்டவர்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. தமிழ் தான் உயர்ந்தது, சமஸ்கிருதம் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு, அப்போ அவரவர்களுடைய கோணம் எப்படியோ, அவரவர்களுடைய பார்வை எப்படியோ, அதற்கு ஏற்றாற் போல் அவர்களுடைய உலகம் முழுக்க முழுக்க உருவாயிருக்கு. தமிழ் தான் ஆதி, அதை தொட்டு தான் இந்த உலகமே உருவாச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு அதுதான் ஆதி. எங்கள் விளக்கரங்கிட்ட போய் சொல்லுங்கள், அவன் லத்தீன் தான் எல்லாத்துக்கும் ஆதிமா. அப்போ அவரவர்களுடைய உலகம் அவரவர்களுக்கு ஏற்றாற் போல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ஏற்றாற் போல தான் அந்த விஷயங்கள் எல்லாமே அவர்கள் பாவனை செய்து கொள்கிறார்கள். அந்த கருத்து மாறும் பொழுது எல்லாம் சமமாக தெரியும். இவ்வளோதான் மேட்ருங்க. சரி, இதை சொல்லி முடிச்சோன்னா ராமர் அடுத்தது ஒன்று கேட்குறாரு, எல்லாமே ஆகாச சுரூபம், அதாவது சூன்ய தோற்றத்திலிருந்து தான் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ இந்த பிரம்மாண்டங்கள் எல்லாம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறார். எல்லாமே ஆகாச சுரூபம், எல்லாமே சூன்ய சுரூபம் அப்படின்னு சொன்னால் இந்த பிரம்மாண்டங்கள் எப்படி தோன்றுச்சு, உங்களுடைய பாவனைகள்னால சும்மா அப்படி அந்த வேலை அங்கே இருப்பா அப்படின்னு சொன்னால் முன்னாடி எல்லாம் தோன்றிடுமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறார். வசிஷ்டத்துக்கு என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவில் பார்ப்போம். ஆச்சரியத்திற்குண்டான ஒரு பதிவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பதிவில் தான் நமக்கு தெரியும் நம்மை படைத்தவன் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நேதர்கள் அவங்கத்தில் நன்றி. நன்றி.